நீங்கள் உங்களோட கனவுகளையும் உங்களுடைய குறிக்கோள்களையும் மற்றவங்கக்கிட்ட பகிர்ந்துக்கிறீங்களா? இந்த மாதிரி பகிர்ந்துக்கிறதுனால உங்களுடைய கனவுகளை அடையிறதுக்கான அந்த தூரம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டே தான் போகும். எந்த ஒரு மனிதர் அவருடைய கனவுகளாகட்டும் இல்லை அவருடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகளாகட்டும் எல்லாத்தையுமே ரொம்ப அமைதியாக யாருக்கும் தெரியாமல் செஞ்சுக்கிட்டு வராரோ, அந்த மனிதர் பார்த்திங்கன்னா திடீர்னு ரொம்ப பெரிய ஒரு வெற்றியை பெறுவார். அது பார்த்திங்கன்னா ஒரு விஸ்வரூப வெற்றியாக இருக்கும். இது எதனால் நடக்குது, இதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத ஒரு சின்ன கதை மூலமாக பார்ப்போம். ஒரு கிராமத்தில் ஒரு மனிதர் ஒருத்தர் வாழ்ந்துக்கிட்டு வந்தார். அந்த மனிதருக்கு ரொம்ப நாளாக ஒரு கனவு ஒன்று இருந்துச்சு. அதாவது அந்த ஊர்லேயே ஒரு பெரிய பேக்கரி ஒன்று ஆரம்பிக்கணும். அந்த பேக்கரியில் பார்த்திங்கன்னா அந்த சுற்று வட்டார பகுதியிலே எல்லா பொருட்களுமே அந்த பேக்கரியில் விற்கணும், அங்கே கிடைக்காத பொருளே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய ஒரு கனவோட அவர் வாழ்ந்துக்கிட்டு வராரு. அந்த கனவுக்காக தினம் தினம் அதுக்கான உழைப்பை போட்டுக்கிட்டு வராரு, தினம் தினம் அதுக்கான காசு சேர்த்துக்கிட்டே வந்தார். அந்த சமயம் அந்த ஊருக்கு ஒரு ஜென் குரு ஒருத்தர் வராரு. எல்லா மக்களுமே அவரை போய் மீட் பண்ணுறாங்க, அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க, அவர்கிட்ட என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கான சஜஷன்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. இப்போது இந்த மனிதருமே அந்த ஜென் குருவை போய் மீட் பண்ணுறாரு. மீட் பண்ணிவிட்டு ஜென் குருக்கிட்ட இந்த மாதிரி இவருடைய ஐடியா எல்லாமே சொல்கிறாரு. ஐயா, நான் இந்த மாதிரி ஒரு பேக்கரி ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அது சின்ன பேக்கரிலாம் கிடையாது, ரொம்ப பெரிய பிரம்மாண்டமான ஒரு பேக்கரியாக இருக்கணும். இந்த ஊரிலேயே வேறு எங்கேயுமே இல்லாத ஒரு பெரிய பேக்கரியாக இருக்கணும். இந்த பேக்கரியில் எல்லா பொருட்களுமே கிடைக்கணும். அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு பேக்கரியை ஆரம்பிக்கலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே ஜென் குரு சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, நீ ஆரம்பிக்கிறதெல்லாம் நல்லது தான், ஆனால் இந்த ஐடியாவை நீ எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்காத. இப்போ உனக்குற ஒரு கனவு இருக்குது பார்த்தியா, அந்த கனவை நீ எல்லாருக்கிட்டையும் பகிர்ந்துக்கிட்டு இருக்காத. அப்படி பகிர்ந்துக்கிட்டே இருந்தேன்னா நீ அந்த கனவை அடையிறதுக்கு ரொம்ப நாட்கள் பிடிக்கும், ஒரு சில டைம் அந்த கனவை நீ அடையாமல் கூட போயிடலாம், அதுக்குமே வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இது வந்து அந்த மனிதருக்கு சரியாக புரியலை. ஐயா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இது நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்கக்கிட்ட சொல்கிறதுனால என்ன தவறு நடந்துருப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதர் கேட்குறாரு. இப்போ அந்த ஜென் குரு சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, நான் சொல்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்குது, இதை உனக்கு புரியறதுக்காக ஒரு சின்ன கதை ஒன்று சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜென் குருவுமே ஒரு கதை ஒன்று சொல்கிறாரு. அது என்னென்னா, முன்னொரு காலத்தில் அது ராஜாக்கள்லாம் வாழ்கிற அந்த காலம், அந்த காலகட்டத்தில் ராஜா வந்து ஒரு அறிவிப்பை ஒன்று விடுறாரு. அது என்னென்னா, இந்த ஊரிலேயே அதாவது இந்த நாட்டிலேயே ரொம்ப தலை சிறந்த வில்வீரன் யார் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக ஒரு போட்டி ஒன்று நடத்தப்படும். அந்த போட்டியில் யார் வந்து வெற்றி பெறுறாங்களோ அவங்களுக்கு நல்ல சன்மானம் வழங்கப்படும், அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அந்த அரசாங்கத்திலே பதவியும் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிப்பை விடுறாரு. இந்த அறிவிப்பை பார்த்த உடனே அங்கே இருக்கிற நிறைய பேர், அதாவது அந்த ஊரில் பார்த்திங்கன்னா நிறைய வில் வீரர்கள் இருக்காங்க, எல்லாருமே அவங்கவுங்க ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பார்த்திங்கன்னா எல்லாருமே அங்கே அந்தந்த ஊரில் சின்ன சின்ன இடமே தேர்ந்தெடுத்துக்கிட்டு அந்த இடத்துல போயிட்டு எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு மனிதர் மட்டும் அங்கே எங்கேயுமே ப்ராக்டிஸ் பண்ணாமல் அவர் ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே போயிட்டார். அந்த காட்டுக்குள்ளார யாருமே இல்லை, ரொம்ப அமைதியான ஒரு இடம், மக்கள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்கே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவர் அங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. இவருக்கு இந்த அளவுக்கு திறமை இருக்குது, இவர் இந்த அளவுக்கு வந்து வில்வித்தை வீரனாக இருக்கார் அப்படிங்கிற விஷயம் யாருக்குமே வெளிப்படுத்தாமல் ரொம்ப ஒரு அமைதியான ஒரு இடத்துல, யாருமே இல்லாத இடத்துல இவர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ அந்த நாளுமே வருது, எல்லாருமே ரொம்ப ஆவலாக காத்துக்கிட்டு இருக்காங்க. மன்னருமே அவருடைய இருக்கையில் உட்காண்ட்ருக்காரு. இப்போ இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த போட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப தூரத்தில் ஒரு சின்னதாக ஒரு புள்ளி வைக்கப்படும், அந்த புள்ளியை சரியானபடி இவங்க அந்த அம்பை விட்டு அந்த புள்ளியை வந்து தொடணும். இதுதான் இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த போட்டி. அந்த புள்ளி பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும், அது ரொம்ப தூரத்துலேருந்து பார்த்தா ரொம்ப கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு ரொம்ப சின்னதாக இருக்கும். இந்த சின்ன இலக்கை அடையிறதுக்கு எல்லா வில்வித்தை வீரர்களுமே போராடுறாங்க, ஒவ்வொருத்தருமே வந்து அவங்களுடைய திறமைகளை காட்டுறாங்க. ஆனால் ஒவ்வொருத்தருமே அந்த இதில் தோற்று போயிட்டு வெளியில் போயிட்டுருக்காங்க. யாராலுமே அந்த புள்ளி இருக்கிற அந்த இடத்துல பக்கம் கூட போய் அந்த அம்பை வந்து செலுத்த முடியலை, ரொம்ப தூர தூரமாக தான் போய்கிட்டு இருக்கு. இப்படியே ஒவ்வொரு வில்வித்தை வீரர்களாக தோற்று போயிட்டே இருக்காங்க. இப்போ கடைசியாக இந்த ஒரு வீரர் மட்டும் வராரு, அதாவது இந்த அமைதியாக போயிட்டு தனியாக ஒரு இடத்துல ப்ராக்டிஸ் பண்ணார் பார்த்தீங்களா, அந்த வீரர் வராரு. மக்கள் எல்லாருமே இவரை வந்து ஏளனமாக பார்க்குறாங்க.
ஏன்னா இவர் ப்ராக்டிஸ் பண்ணி யாருமே பார்த்ததில்லை. இவருக்கு எந்த அளவுக்கு திறமை இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. எல்லாருமே ஏளனமாக பார்க்குறாங்க, இவரெல்லாம் வில் விட வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேவலமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயம் இந்த வீரர் வராரு, வந்து அவருடைய அம்பை எடுத்து விடுறாரு. எல்லாரும் ஆச்சரியப்படுற வகையில் அந்த அம்பு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக அந்த புள்ளியில் போய் அடிச்சிருதுங்க. இது யாராலையுமே ஏற்றுக்க முடியல, ஏன்னா எல்லாருமே இவருக்கு வந்து எதுவுமே தெரியாதுன்னு நம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு திறமைசாலியாக இருந்திருக்காரு அப்படிங்கிறத யாராலையுமே ஏற்றுக்க முடியல. எல்லாருமே ஆச்சரியத்தோடு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மன்னர் பார்த்தீங்கன்னா அவர் சொன்னபடியே இவருக்கு தகுந்த சன்மானம் கொடுத்துட்டு அவருக்கு வந்து அந்த அரசாங்கத்திலே ஒரு வேலையுமே போட்டு கொடுக்குறாரு. இப்போ இந்த கதையை சொல்லிவிட்டு சென் குரு இந்த மனிதர்கிட்ட கேட்குறாரு, நீ சொல்லுப்பா, அங்கே நிறைய வில்வித்த வீரர்கள்லாம் இருந்தாங்க, அவ்வளோ பேர் இருந்துமே ஏன் இவர் மட்டும் அந்த இடத்துல வெற்றி பெற்றார், என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த மனிதர் சொல்கிறாரு, ஐயா எனக்கு இந்த காரணம் சரியாக தெரியல, நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த சென் குரு சொல்கிறாரு, அது ஒன்றும் இல்லைப்பா, இப்போ நீ வந்து எல்லாரோட கண் முன்னாடியுமே நீ வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு வச்சுக்கவேன், அப்போ நீ ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பார்க்குறவங்க ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று சொல்லிட்டு போவாங்க. நீ நல்லபடியாக தான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பேன், ஆனாலுமே பார்க்குறவங்களுக்கு அவங்களுடைய கண்ணோட்டத்துலேருந்து நீ வந்து தவறாக பண்ணுற மாதிரி தெரியும், அவங்களோட சஜஷன் சொல்லுவாங்க, இல்லை உன்னை வந்து டீமோட்டிவேட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, உன்னை வந்து வாண்டடாக கூட உன்னை வந்து டீமோட்டிவேட் பண்ணலாம், நீ வந்து சரியாக அம்பு விட மாட்டேங்கிற, உனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லை உன்னை வந்து டீமோட்டிவேட் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். இந்த மாதிரி டீமோட்டிவேஷன் ஆகட்டும், தேவையில்லாத விமர்சனங்கள் ஆகட்டும், எல்லாமே உன் மனசுக்குள்ளார கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உன்னுடைய தன்னம்பிக்கையை உடைக்க ஆரம்பிச்சிடும். இதனால் என்ன ஆகும்னா, நீ கடைசியாக அந்த போட்டிக்கு போகும்போது உன்னுடைய தன்னம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருக்கும், அந்த தூரமாக இருக்க அந்த புள்ளியை உன்னால் தொட முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தோடய நீ வந்து அந்த இடத்துல அம்பி எறிஞ்சிருப்ப. அதனால தான் பல வீரர்கள் அதில் தோத்துட்டாங்க. ஆனால் இந்த ஒரு வீரர் பார்த்தீங்கன்னா யாருக்குமே தெரியாமல் ஒரு தனிமையான இடத்துல போயிட்டு ப்ராக்டிஸ் பண்ணார். அதனால் அவர் ரொம்ப ஃபோக்கஸ்டாக அவருக்கு என்ன தேவை அப்படிங்கிறது சரியாக தெரிஞ்சிச்சு. அதனால் கரெக்டாக அந்த இலக்கை அடிச்சிட்டாரு, அவர் அந்த போட்டியிலுமே வெற்றி பெற்றுட்டார். இதை சொல்லி முடித்ததுமே இந்த மனிதருக்கு சரியாக புரிஞ்சிருச்சு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. ஜென்குருக்கிட்ட விடை பெற்றுட்டு அங்கேருந்து போகிறாரு. போயிட்டு எந்த ஒரு மனிதர்கள்கிட்டமே இவர் வந்து அவருடைய ஐடியாவை ஷேர் பண்ணிக்கலை. பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக காசு ஏற்றுக்கிட்டே இருக்காரு. அடுத்த ஒரு சில வருடங்களுக்கு அடித்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல திடீர்னு ஒரு பெரிய பில்டிங் எழுப்புறாரு. அந்த பில்டிங்கில் பெரிய பேக்கரி ஆரம்பிக்கிறாரு. அந்த ஊர்லேயே ரொம்ப பெரிய ஒரு பேக்கரி ஆரம்பிக்கிறாரு. இது எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியம்தான். இது வரைக்கும் அவர் என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாருன்னு யாருக்குமே தெரியாமல் இருந்துச்சு. ஆனால் திடீர்னு இவ்வளோ பெரிய கடை ஆரம்பித்தோடனே எல்லாருமே ஆச்சரியமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த கதையில் வந்தது போல தாங்க, நாமளுமே நம்மளுடைய குறிக்கோள் இது தான், நாம் வந்து அடுத்து வந்து நான் இது பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா இதில் பல பேர் உங்களை வந்து டீமோட்டிவேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பல பேர் அவங்களுடைய கண்ணோட்டத்தை சொல்லுவாங்க, இதையும் அப்படி செய்கிற, இதை நீ இப்படி செய்யலாமே, அதை நீ செய்யாமல் இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் அவங்களுடைய கண்ணோட்டத்தை சொல்லுவாங்க. இதனால் என்ன ஆகுனா உங்களுடைய தன்னம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். நீங்கள் அடையக்கூடிய அந்த இலக்குக்கான தூரம் வந்து அதிகமாகிட்டே போகும். ஒரு சில டைம் நீங்கள் அந்த இலக்கை அடையாமல் கூட போகலாம். அதனால் இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய கனவு வச்சுருந்தாலும் சரி அந்த கனவுகளை எல்லாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க. அப்படி ஷேர் பண்ணால் அந்த கனவுகளை அடையிறதுக்கான அந்த தூரம் அதிகமாகிட்டே போகும். ஒரு சில டைம் நீங்கள் அடையாமல் கூட போகலாம். அதனால் நீங்கள் போடக்கூடிய அந்த கடின உழைப்பு, உங்களுடைய கனவுக்கான நீங்கள் போடுற அந்த எல்லா உழைப்புமே சைலண்ட்டாக எல்லா வேலையிலுமே செஞ்சுக்கிட்டு இருங்க. அதுக்கான அவுட்கம் கண்டிப்பாக ஒரு பெரிய சத்தத்தோட எல்லாரோட காதலையுமே போய் விழும். அது உங்களை ரொம்ப பெரிய ஒரு வெற்றியாளராக மாற்றும். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.